نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد அந்த கண்ணியத்துக்கும் முடித்தான பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே சென்ற அமர்வு வரை ஒன்பது பாடங்களை நாம் முடித்திருக்கின்றோம் சென்ற அமர்விலே அத்தஹியாத்தினுடைய அந்த பாடம் அதற்கு பிறகு சலவாத் ஓதுதல் அந்த செலவாத்து ஓதியதற்கு பின்னால் துஆக்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த பிரார்த்தனைகள் அதையெல்லாம் முடித்ததற்கு பின்னால் நாம் நம்முடைய தேவைகளை அத்தகையாத்திலே இருக்கும் பொழுது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் என்ன தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமோ அந்த தேவைகளை நாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடனடியாக சலாம் கொடுக்காமல் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நம்முடைய தேவைகளை கேட்டு முடித்ததற்கு பின்னால் தாமதமாக சலாம் கொடுப்பது இன்னும் சிறந்தது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் கேட்க வேண்டிய துவாக்களை விட சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்கக்கூடிய துவாக்கள் இன்னும் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கின்றது என்ற செய்தியை நாம் படித்தோம் இந்த வாரத்தில் பத்தாவது பாடமாகிய அத்தர்சுல் ஆஷிர் சுனனு சலாத் ஆல ஷே ஹு ரஹமகுல்லா ஆஷிர் சுனனு சலாத்தி சுனனு சலாத்தி ஒமின்ஹா அல் இஸ்திஃப்தா தொழுகையினுடைய சுண்ணத்துக்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் நாம் இரண்டு ரக தொழுகை தொழுதோம் என்றால் அதிலே எத்தனை சுண்ணத்துகள் இருக்கின்றது அந்த சுன்னத்துகளை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகின்றோம் அல் இஸ்திஃப்தாக என்றால் நாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பின்னால் நாம் வளமையாக ஓதக்கூடிய அந்த துவா சனா என்று நாம் சொல்லுவோம் சுபஹான கல்லாகுமா ஓபிஹந்திகபார கஸ்முக்கா தலா ஜத்துக்கா ல இலாக கைருக்க பின்னால் இதனுடைய விளக்கங்கள் வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லப்படும் உதாரணத்திற்காக தெளிவிற்காக சுருக்கமாக இதை நான் சொல்கின்றேன் இன்ன பிற துவாக்களும் பெருமானா சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் அதிலே சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த துவாக்கள் எல்லாம் பின்னால் வருகின்றது இப்போ முதலாவதான சுன்னத் அல் இஸ்திஃப்தா தக்பீர் கட்டியதற்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய அந்த துவா இரண்டாவது சுன்னத் ஜாலு கஃபி எதி கஃபில் எதில் யும்னா அலல் யுஸ்ரா யூஸ்ரா இரண்டாவது சுன்னத் அதாவது வலது கையை இடது கையின் மீது நாம் வைப்பது சில பேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்க கையை இடது கையை தூக்கி வலது கை மேலே வைப்பாங்க வலது கையை இடது கையின் மீது வைப்பது ஃபௌக்க சதுர் ஃபௌக்க சதுருனால் போய் தொண்டை குளிக்கிற இங்கே போயிடக்கூடாது சது சதுருங்கிறது வந்து ஃபுல்லாக நெஞ்சு பகுதி என்பது இதுவரைக்கும் நம்ம நெஞ்சு எலும்பு காரை எலும்புகள் இருக்குல்ல அது வரைக்கும் நெஞ்சு பகுதி இருக்குது அதனால் நெஞ்சுனால் இந்த இடத்துல நம்ம கட்டலாம் வயிற்றுக்கு போயிடக்கூடாது வயிற்று பகுதிக்கு போகாமல் நெஞ்சு பகுதியில் இங்கேயும் கட்டலாம் கொஞ்சம் மேலேயும் கட்டலாம் நெஞ்சு இங்கே இருக்குதுன்னு சொல்லி வரைக்கும் சொல்லிட்டு இங்கே போய் நம்ம கட்டக்கூடாது நெஞ்சு பகுதினா போய் குரோவில் போய் பிடிச்சிடக்கூடாது ரொம்ப பக்தி முத்துன மாதிரி அல்லாஹ் அக்பர்னு போய் பிடிச்சிடக்கூடாது நம்ம நெஞ்சு பகுதினா நார்மலாக என்ன இருக்குதோ அதை தான் நம்ம செய்யணும் இப்போ ஜாலு கஃபில் எதில் யும்னா அலல் யுஸ்ரா வலது கையை இடது கையின் மீது வைப்பது ஃபோக்கஸ் சதிரி நெஞ்சுக்கு மேலே நெஞ்சுன நெஞ்சு பகுதிக்கு மேலே நம்ம வைக்கிறது இது உதா சாதாரணமாக ஹீனல் கியாமி கபிலர் ருகுஇ ருகுவுக்கு முன்னால் நாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி வைத்திருப்பது ஒபாயு ருக்குவுக்கு பின்னாலும் நான் ருக்குவுக்கு போயிட்டு திரும்ப வர்றோம்ல மேலே எழுந்து நிற்கும் பொழுதும் நம்ம கையை கீழே விடாமல் நம்ம தக்பீர் கட்டி வைத்து கொள்ளலாம் இதுவும் ஒரு சுன்னது பெருமானா சல்லதா அலேஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நடைமுறை கையை கீழே விடலாம் விடாமல் நம்ம வைத்திருப்பதும் சுன்னத் இது ரெண்டாவதாக சொல்கிறாங்க மூன்றாவதாக ரஃபுல் எதைனி மதுமுத்தையில் அசாபி அவில் உதுனைனி தக்பீரில் மூணாவது சுனத்தை என்ன சொன்னாங்க ரஃப் நம்ம ரெண்டு கையை நம்ம தூக்குறோம் தூக்கும் பொழுது மதுபூமத்தல் அசாபி இந்த விரல்கள்லாம் இப்படி இருக்கக்கூடாது விரல்கள்லாம் மதுமூமா சேர்ந்து இருக்கணும் இணைஞ்சிருக்கணும் விரல்கள் இப்படி இருக்கக்கூடாது தூக்கும் போது சேர்ந்து இருக்கணும் ஹதுவல் அசாபி கிபைனி நம்மளுடைய தோல் பூஜம் இருக்குதுல்ல இந்த தோல்புஜம் பக்கம் நீட்டியவாறு இப்படி இருக்கணும் அவில் உதணையினி அல்லது இரண்டு காதுகளுக்கு பக்கத்தில் காது வரைக்கும் கொண்டு போகலாம் ஒன்று பிற தோல் பூஜம் அல்லது காது அந்த பக்கம் இப்படி நம்ம உயர்த்தி இந்த இல்லை வழி முந்திய தக்பீரில் முதல்ல அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நம்ம புஜத்துக்கு பக்கத்தில் அல்லது காதுக்கு பக்கத்தில் உயர்த்தியவாறு கைகளை சே விரல்களை சேர்த்த நிலைமை இந்த விரல் வந்து சேர்ந்து இருக்கணும் இப்படி விரல் இப்படி இருக்கக்கூடாது தக்பீர் கட்டும்போது இப்படி செய்யக்கூடாது நம்ம சேர்ந்து இருக்கணும் விராவுகள் சேர்ந்த நிலைமையில் அதுபோல ருக்குவுக்கு பொழுதும் கையை தூக்கி நம்ம கையை தூக்கிட்டு ருக்குவுக்கு போகணும் தக்வீர் கட்டும் பொழுதும் கையை தூக்கணும் ருக்குவுக்கு போகும் பொழுதும் கையை ரெண்டை தூக்கணும் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னாலும் கையை தூக்குவது சுண்ணத் وَعِنْدَ الْقِيَامِ مِنَ التَّشَهُّدِ الْأَوَّلِ إِلَى الثَّالِثَةَ இப்போ ரெண்டு ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு மூணாவது ரக்காத்துக்கு எழுந்திருக்கிறோம் தஷஹூத் அத்தையாத்து ஓதிட்டு ஓதியதற்கு பின்னால் மூணாவது ரக்காத்துக்கு எழுந்திருக்கும் பொழுது கையை தூக்கி தக்பீர் கட்டணும் இதுவும் சுண்ணான் கையை மேலே உயர்த்தி தக்பீர் கட்டுவது சுண்ணான் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு நான்காவது சுண்ணத் அன் மாஹிதத்தின் நம்ம சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரபியல் அதீம் என்று சொல்லுவோம் இது நம்ம ஒரு தடவை சொல்கிறது வாஜிபு நமக்கு ஒரு தடவை சொன்னாவே தொழுக கூடும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை சொல்கிறதெல்லாம் சுண்ணாவில் கட்டுப்பட்டது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் அக்பர் ருக்குற ருக்கு போய் சுபஹான ரப்பியல் அதீம் ஒரு தடவை சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு ஹமீதா எழுந்துட்டு தொழுக கூடிரும் தொழுகையினுடைய அந்த வாஜிபு நிறைவேற்றப்படும் அந்த ஒன்று எண்ணிக்கைக்கு மேலே சொல்கிறது ஃபுல்லாக எல்லாமே சுண்ணத் மாசாத அன் வாஹிதத்தின் ஃபி தஸ்பீஹி ருக்கு சுஜூதினுடைய தஸ்பீகில் ஒன்றுக்கு அதிகமாக உள்ள அனைத்தும் சுன்னா என்று சொல்லப்படுகின்றது இது நான்காவது ஐந்தாவது மாசாத அலா கௌலி ரப்பனா வலக்கல் ஹம்து பாதல் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் ரப்பனா வழக்கல் ஹம்து என்று நம்ம சொல்லுவோம் இது அர்கில் கட்டுப்பட்டது அதாவது வாஜிப்பில் கட்டுப்பட்டது கட்டாயமாக சொல்லி ஆகணும் இந்த ரப்பனா வழக்கல் ஹம்துக்கு மேலே ஒரு ஆள் அதிகமாக சொல்கிறார் ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் ஃபையீபன் முபாரகன் ஃபீஹி இதெல்லாம் தொடர்ந்து மேலாக சொல்கிறார்ல இதெல்லாம் வந்து சுண்ணாவில் உள்ளது ரபனா வழக்கில் வந்து சொல்லிட்டாவே தொழுக கூடிரும் இது வாஜிபு கட்டாயமாக சொல்ல வேண்டியது இதற்கு மேலாக சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் இது சுண்ணாவில் உள்ளது ஒமாசாத அன் வாஹிதத்தின் பில் ரெண்டு சஜிதாவுக்கு இடையில் ரப்பிய ஃபிரலி அப்படின்னு நம்ம ஓதணும் ரெண்டு சஜிதாவுக்கு இடையில நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டு சஜிதாவுக்கு இடையில் ரப்பியக் ஃபிரலி இப்போ ரப்பிரலி என்று அல்லாட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த துவா இருக்குது அந்த துவாவில் இன்னும் ஒரு தடவை சொன்னதற்கு பின்னால் ரெண்டாவது தடவை கேட்குறது மூணாவது தடவை கேட்கறது இதெல்லாம் வந்து சுண்ணாவில் கட்டுப்பட்டது ஒருத்தர ஒரு தடவை கேட்டால் போதும் ஒரு தடவை ரப் எக்ஸிரலி ரப் எக்ஸிரொலி ரப் எக்ஸின்னு கேட்டுகிட்டே இருக்கார் அல்ல அல்லாஹு மகிரலி ம கத்தம் தோமா அக்சர் தூமா அஸ்ரத் தோமா ஆலன் ஏதாவது துவாக்கள் இஸ்டிகார் தேடிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு தடவைக்கு பின்னால் ரெண்டாவது மூணாவது தடவை சொல்கிறதெல்லாம் இது சுண்ணாவில் கட்டுப்பட்டது இது அஞ்சாவதாக சொல்கிறாங்க ஆறாவது ஜாலுரி தலையை ருக்கு செய்யும் பொழுது முதுகையும் தலையையும் நேராக வைப்பது தலையும் முதுகும் இப்படி நேராக இருக்கணும் ருக்குவில் வந்து முதுகு தலை பார்த்தா நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ரெண்டு சமமாக இருக்கணும் தலையும் முதுகும் முதுகு இப்படி இருக்குது அப்படின்னா ருக்கு வந்து அது அது சுண்ணாவில் வராது இப்போ முது வந்து நேராக இதுவும் வந்து சுண்ணாவில் கட்டுப்பது ஜாலு ரஷி ஹியால் ருக்குவிலே முதுகுக்கு சமமாக தலையை வைப்பது இதுவும் சுண்ணாவில் உள்ளது ஏழாவது முஜாஃபாத்துல் அபுதைனி அனில் ஜம்பைனி இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ருக்கு சஜிதா செய்யும் பொழுது முஜாஃபாத்துல் அப்துதி அனில் ஜம்பெய்னி வல் பத்தனி அனில் ஃபஹிதைனி வல் ஃபஹிதைனி அனி சாக்கைனி ஃபி சுஜூதி மூணு விஷயம் இங்கே சொல்கிறாங்க மொதல் விஷயம் என்ன அப்படின்னா முஜாஃபாத்துலா அதுதைனி அணில் ஜம்பைனின்னா நம்மளுடைய இந்த இந்த பக்கம் இருக்குல்ல விழா பகுதி இந்த பக்கம் இருக்குல்ல இந்த பகுதி வந்து இந்த கையினுடைய இந்த பகுதி ஒட்டி இருக்கக்கூடாது இப்படி ஒதுங்கி இருக்க ரசூசல்லி சொல்லம் வந்து சஜிதா செய்யும் பொழுது அவர்களுடைய இபுத்தினுடைய பகுதியை இந்த பயாதல் இபுத்தை வந்து பார்ப்பாங்க சஜிதாவில் இருந்து பின்னாடி இருந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த உள்பகுதி தெரியுமா கங்கட்டுனுடைய உள்பகுதி தெரியுமா அப்போ நம்ம ருக் சஜிதா செய்யும் பொழுது இப்படி போய் சஜிதா செய்யக்கூடாது நம்ம கை இப்படி இருக்கணும் அதுக்குன்னு பக்கத்தில் உள்ள வந்து இப்படி இடிச்சிடக்கூடாது நல்லா வேகமாக இப்படி சுண்ணான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி சஜிதா செய்யும்பொழுது இப்படி இப்படி இடிச்சிடக்கூடாது பக்கத்தில் ஓணும் அதுக்கும் பார்த்து நார்மலாக செய்யணும் அப்போ முஜாஃபாத்துலா அதுதைனி இந்த பக்கம் இந்த விழா பக்கம் அணில் ஜம்பைனி ஜம் அதுதான் இந்த 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 பகுதி இந்த பகுதி ஜம்புனா இந்த பகுதி அல்லாஹ் குரான்ல சொல்லுவாங்க ஜுனூபுகும் அணில் மதாஜின் நல்லா சொல்லுவான் அவர்களுடைய ஜம்புகள் படுக்கையை விட்டும் எழுந்து ஒதுங்கும் படுக்கையிலிருந்து எந்திரிப்பாங்க எதுவுனரப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அந்த ஜம்புங்கிறது அதான் இந்த ஜம்பு பகுதி இந்த அதுதோட சேர்ந்து அப்போ சஜிதாவில் இருக்கும் போது இப்படி இல்லாமல் இப்படி இருக்கணும் சஜிதா செய்யும் பொழுது இது முதல் விஷயம் ரெண்டாவது வல் பத்தன் அனில் ஃபஹிதெய்னி வயிறு வயிறு வந்து தொடையில ஒட்டி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணுறது வயிறு பெருசாக இருக்கேல எல்லாத்த பண்ணாலும் ஒட்டுதேன்னு நினைக்கிறேன் ஒட்டி இருக்கக்கூடாது வயிறு சஜிதா செய்யும் பொழுது சில பேருக்கு முடியலாதுன்னா அது வேற அது வந்து நிர்பந்தம் அதாவது நம்ம சஜிதா செய்யும் பொழுது வயிறு போய் தொடையை வந்து அதுவாகவே ஒட்டி இருந்தால் அது வேற நம்மளாக போய் என்ன பண்ணுறது சஜிதா செய்யும் பொழுது இப்படி தொடையும் வயிறு அப்படி ஒட்டுறது ஒட்டி இருக்கக்கூடாது தொடையும் வயிறும் வந்து தனித்தனியாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது வல் ஃபஹிதைனி அனி சாக்கைனி ஃபி சுஜூதி தொடையினுடைய பிற்பகுதி இருக்குல்ல இந்த பிற்பகுதி வந்து நம்ம காலுடைய பிற்பகுதியோடு ஒட்டி இருக்கக்கூடாது தொடையினுடைய பிற்பகுதி அப்போ சஜிதா செய்யும் பொழுது சஜிதா செய்யும் பொழுது அந்த ரெண்டு பகுதியும் வந்து பிரிஞ்சு இருக்கணும் ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து சுண்ணாவில் உள்ளது எட்டாவதாக சுஜூதி சஜிதாவுடைய நேரத்தில் இந்த விரா முழங்கை இருக்குதுல இது இப்படி இருக்கக்கூடாது சஜிதாவில் இந்த பூமியில் இருக்கக்கூடாது சஜிதாவில் நேரத்தில் இப்படி இருக்கணும் மேலே தான் இருக்கணும் இப்படி போய் த தட்டிக்கிட்டு தரையை தட்டக்கூடாது அப்போ சஜிதாவுடைய நேரத்தில் பூமியை விட்டு விரா உயர்ந்து இருக்க வேண்டும் இந்த பகுதி உயர் இதுவும் சொன்னா ஒன்பதாவது ஜுலூசுல் முசல்லி அலா ரிஜிலிஹில் யுஸ்ரா மெஃப்ரூஷத்தன் தொழக்கூடியவன் உட்காரும் பொழுது தன்னுடைய இடது காலில் இடது காலை விரித்து அதில் உட்காரணும் வனஸ்புல் யும்னா வலது காலை இப்படி குத்த வைக்க வலது பால இப்படி குத்த வச்சிருக்கணும் அவ்வலி பைன சஜித தேனி இரண்டு த தஷஹூதில் அவ்வல் முந்தைய தசகுதியில் இப்போ நாலு ரக்கா தொழுக மூன்று ரக்கா தொழுகா ரெண்டு ரக்காத்து முடித்தவனும் தஷ அத்தையாத்தில் உட்காந்துருப்போம் அந்த அத்தையாத்தில் உட்காந்துருக்கும் போது இடது காலில் நம்ம உட்காரணும் வலது கால் இப்படி நட்டி வச்சிருக்கிறோம் இது வந்து தஷஹூதில் அவ்வலில் மட்டும்தான் இப்போ தஷஹூதில் அஹீர் இருக்குது இப்போதான் ஒருத்தர் ரெண்டு ரகத்து தான் தொழுகிறாரு அது வந்து ரெண்டு இருக்காது ஒரு தொழுகையினுடைய கடைசி அது வேறு மாதிரி இருப்பு அதை பின்னாடி சொல்லிக் கொடுப்பாங்க ஒபைன சஜித தேனி ரெண்டு சஜிதா கடையில் எந்திரிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி உட்காராமல் ரெண்டு காலை இப்படி நட்டி வச்சுட்டு இப்படியே நிற்பாங்க இப்படியே ரெண்டு சஜிதாக்கள்லாம் அவசரமாக திரும்ப ரெண்டாவது சஜிதாவுக்கு போகிறது அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது முதல் சஜிதாவில் எந்திரிச்சு சரியாக அதை உட்கார்ந்துட்டு திரும்ப ரெண்டாவது சஜிதாவுக்கு போகணும் அந்த மாதிரி செய்யணும் இதுவும் சுண்டான் பத்தாவது அத்தவர் தஷஹூதில் அஹீரி ஃபிர் ருபாஇயத்தி வசூலா ஃபீயி வஹுவ அல் ஜுலூசு அலா மிகி வஜாலு ரிஜிலிஹில் யுஸ்ரா தஹ்தல்யும்னா வஸ் யும்னா இதான் நான் மேலே சொன்னல கடைசி அதாவது நான்கு ரக்காத்துள்ள தொழுகையிலோ மூணு ரக்காத்துள்ள தொழுகையிலோ கடைசி தஷஹூதில் என்ன பண்ணணும் அவர் அத்தவருக் அப்படின்னா வஹூ அல் ஜுலூசிக் காதத்திஹி காலில் உட்காரக்கூடாது அவருடைய பிற்பகுதி தரையில் படிந்திருக்கணும் தரையில் இருக்க தரையில் உட்காரணும் வஜா யுஸ்ரா அவருடைய இடது காலை தஹ்தல் யும்னா வலது காலுக்கு கீழே கொண்டு போயிடணும் என்ன துணி வந்து இரு தெரியுதா தெரியுதா இடது காலை வந்து வலது காலுக்கு கீழே கொண்டு போயிடணும் வலது காலை வந்து நிறுத்தி வச்சுக்கணும் அப்போ நம்மளுடைய இருக்க என்ன ஆகும் நேராக உட்காரி சாஞ்ச மாதிரி இருக்கும் இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய பித்தட்டு பிற்பகுதி பூமியில் இருக்கும் நம்மளுடைய இடது கால் இப்படி வலது காலுக்கு கீழே வலது கால் இப்படி நிற்கும் இப்படி தான் இது வந்து சுண்ணா இதை சொல்லிக் கொடுக்கலாம் ஏதாவது அது தவறு இருக்குங்கிறது தான் அத்தவறு இருக்குண்டா நம்மளுடைய பிற்பகுதியை பூமியில் வச்சு உட்கார்றது அல் ஜுலூஸ் அலா மிக்காத திஹி மிக்காது நம்ம உட்கார இடம் அந்த மிக்காதுங்கிறது பூமியில் நம்ம உட்கார்றது காலில் உட்காராமல் அதான் தவறு இது பத்தாவது பதினொன்றாவது அல் இஷாரத்து பிஸ் சப்பாபதி ஃபி தஷஹுதில் அவ்வலி வசானி மொதோ தஷஹூதிலேயே ரெண்டாவது தஷஹூதிலேயும் களிமா விரலை வச்சு அதை சப்பாபனா இந்த விரலுக்கு செய்த வச்சு இஷாரா சுட்டி காட்டுதல் சுட்டி சில இப்படி இருக்கிறது இருக்குது சில பேர் சுட்டி ஆட்டுறது இருக்குது மின் ஹீன எஜிலிசு இலா நிஹாயத்தி தஷஹுத் இதில் நல்லா கவனிக்கணும் நம்ம எப்போ வந்து தசகுதில் உட்காந்தோமோ அப்பொழுதே விரலை வந்து தூக்கிடணும் விரலை இப்படி வச்சுருந்தாலும் சரி விரலை ஆட்டினாலும் சரி பிரச்சனை இல்லை ஆனால் தசஹூதில் உட்காந்த உடனே நம்ம தூக்கணும் சில போங்க போவாங்க இல்லா ஆகிலெல்லாம் சொல்லும்போது தூக்குவாங்க விரலை அப்படி தூக்கக்கூடாது அத்தையாத்தில் போய் உட்கார்ந்த உடனே விரலை என்ன பண்ணிடணும் நம்ம தூக்கிடணும் விரலை அதை அசைப்பதற்கும் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அதாவது மீன் ஹீனி சீலா நிஹாயதி தஷஹூத் ஆரம்பத்திலிருந்து தசஹூது முடிகிற வரைக்கும் விரலை வந்து இஷாரா செய்கிறது த தா துவா செய்யக்கூடிய நேரத்தில் அதை அசைப்பது அசைப்பதும் சொன்னா என்று சொல்லியிருக்கிறாங்க இது பதினொன்றாவது பனிரெண்டாவது அதனுடைய விளக்கங்கள் வ பின்னால் வந்து விளக்கமாக சொல்லுவாங்க இது வந்து ம சுருக்கமாக சொல்லிட்டு வர்றாங்க இதை பனிரெண்டாவது அசலாத்து வத்ரீக்கு அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம ஃபி தஷஹூதில் அவ்வல் முந்தி அத்தஹியாத்தில் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்து ஓதுவது பறக்கத்துக்காக ஓ பாரிக்கெல்லாமோ தபரு தபரீக்னா ஒ பாரிக்குன்னு கேட்குறமில்ல அதுக்கு பேர் தான் தப்ரிக் பரக்கத்தை கேட்குறது இது அவர்கள் மீதும் இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் முந்திய தசஹூதில் சலவாத்து ஓது இப்போ முந்தைய தசஹூதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் செலவாத்து ஓதுவது சொன்னது இப்போ ரெண்டு நாலு ரக்காத் தொழுவுறோம் ரெண்டு ரக்காத்து முடித்த உடனே தசகுதில் உக்கா அத்தை முடித்த உடனே உடனே எந்திரிக்கலாம் செலவாத்து ஓதிட்டு செலவாற்ற ஓதுவதும் சுண்ணத்து அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம வந்து மறு தொழுகை மறந்துட்டு மூணாராக அது மறந்துட்டு உட்காந்துலாம் இல்லை செலவாத்து ஓதுனாலும் பரவாயில்ல ஓதலாம் அது சுண்ணா உள்ள கட்டுப்பட்டது அப்படிங்கிறாங்க பதிமூன்றாவது அத் தஷஹுதில் அஹீரி கடைசி அத்தஹியாத்தில் பிரார்த்தனை செய்வது ஏதாவது மேலே நம்ம போன பாடத்தில் நம்ம சொன்னோம் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மின் அதாபி ஜஹன்னம் ஓமின் அதாபில் கபிரி ஓமின் ஃபித்னத்தில் மஹியா வல்மமாத் ஓமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜால் اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك آم... اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم إن الدعاء إذا وند برمان صلى الله عليه وسلم يقول الدعاء إن الدعاء هو تشهد الأخير لا إذا وصلنا ولا ولد بدينا அல் ஜஹ்ரு பில் கிரா அத்தி ஃபி ஸ்வலாத்தில் ஃபஜ்ரி வ சலாத்தில் ஜுமாஅத்தி வலாத்தில் ஈதைனி வல் அத்தைனில் ஊலையினி மின் சொலாத்தில் மஹ்ரிபி வலேஷாய் கிராத்தை சப்தமிட்டு ஓதுகிறாங்களா என்னென்ன தொழுகையில் ஓதுவாங்க ஃபஜ்ரு தொலகையில் ஓதுறது சப்தமாக ஓதுறது ஜும்மா தொலகையில் சத்தமாக ஓதுறது இரண்டு பெருநாளில் சப்தமிட்டு ஓதுவது மலை சப்தமிட்டு ஓதுவது மஹரிபு இஷாவில் முந்திய இரண்டு ரக்காத்தில் சப்தமாக ஓதுவது இதெல்லாம் வந்து சுண்ணாவில் கட்டுப்பட்டது பதினைந்தாவது அல் இஸ்ராரு பில் கிரா அத்தீஃபி துஹரி வல் அசர் துஹர் தொழுகையிலேயும் அசர் தொழுகையிலேயும் கிராத்த அமைதியாக ஓதுறது சத்தம் இல்லாமல் ஓது இதுவும் சுன்னத் ஒஃபி சாலிசத்தி மினல் மஹ்ரிபி வல் அஹீரத்தைனி மினல் இஷாய் மகரிப் தொழுகையில் மூணாவது ரக்காத்திலேயும் இஷா தொழுகையில் கடைசி இரண்டு ரக்கத்திலையும் கிராத் அமைதியாக ஓதுவது இதுவும் சுன்னாவில் கட்டுப்பட்டது அதுபோல் பதினாறாவது கிராத்து மாசாத அனில் ஃபாத்திய தி மின் குரான் குர்ஆனிலிருந்து ஓதக்கூடிய ஃபாத்திஹா அதாவது ஃபாத்திஹா அல்லாமல் அதிகமாக ஓதக்கூடிய அந்த குரான் வசனங்கள் ம முரா ஆத்தி மா வரதம் வரதம சுனனி ஃபி சலாத்தி சிவா மா த தொழுகையில் உள்ள சுண்ணத்துகள் எதெல்லாம் வந்திருக்கோ அதை கவனிப்பதுடைய செய்வது அதில் உள்ளது என்னென்னா ஒமிந்தாளிக்க மா சா அலா கௌலில் முசல்லி ரப்பனா வலக்கல் ஹம்து ப த ரஃப் இமினர் ருக்கோழி ஃபி ஹக்டில் இமாமி வல் மமூமி வல் முன்ஃபரிதி ஃபை சுன்னா இந்த ரப்பனா வளக்கல் ஹம்து என்பது சொல்லு என்று சொல்லுவது அதாவது ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் இது இமாமு சொல்லணும் மமும் பின்பற்றக்கூடியவர் சொல்லணும் தனியாக தொலைக்கூடியவர் சொல்லனும் இதெல்லாம் வந்து சுண்ணாவில் கட்டுப்பட்டது ஒமின்ஜாளி காயுதன் ஒகல் யதைனி அலர் ருக்குபத்தைனி முஃப்ரஜத்தையில் அசாபிள் ஹெய்னர் ருக்கோழி இரண்டு கைகளையும் ருக்குபத் அதாவது முட்டில் வைக்கிறது விரல்களை நல்லா விரித்த நிலைமையில் ருக்கு செய்யும் பொழுது விரல்களை விரித்த நிலைமையில் இரண்டு கைகளையும் முட்டு முட் இங்கே தொடையில் வச்சுட்டு ருக்கு செய்யக்கூடாது முட்டில் கரெக்டாக முட்டில் வச்சுட்டு ருக்கு செய்யணும் இதுவும் வந்து சுண்ணாவில் கட்டுப்பட்டது இப்படி ஒரு பதினாறு வகைகளை இங்கே நம்ம சொல்லியிருக்கிறாங்க இதில் ஷேக் அவர்கள் முன்னால் உள்ள பாடங்களில் தொழுகையினுடைய ருக்குனுகள் தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் இதெல்லாம் முடித்ததுக்கு பின்னால் இந்த பாடத்தை தொழுகையினுடைய சுண்ணாவுனுடைய பாடத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பாடம் வந்து கட்டாயமல்ல சுண்ணத் என்பது கட்டாயமல்ல ஒரு மனிதன் தொழாமல் வீடாக இந்த தொழுகையில் இதை செய்யாமல் ஒருத்தன் விட்டுட்டானா தொழுகை கூடிக்கும் ஏ இவங்க இந்த பாடத்தை சொல்கிறாங்கன்னா தம்பி ஹம் மின் ஹுர் இல அஹம் இனாயத்தில் முஸ்லிமித்தி லஹா ஏன் இதை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முஸ்லீம் இந்த சுனனுகளை இந்த சுண்ணத்துகளை அவன் முக்கியமாக கருத வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் இந்த சுண்ண தொழுகையினுடைய சுண்ணத்துகளை கவனித்து அவன் தொழணும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சுண்ணத்துகளில் எதையுமே அவன் வீணடிச்சிடக்கூடாது என்ற அந்த ஆர்வத்தில் தான் அவங்க வந்து இந்த உணர்த்துவதற்காக இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க வலாய கூலு ஹாதி சுன்னா முஸ்தஹீனன் ஒரு மனுஷன் இது சுண்ணத்து தானே நம்ம இது சுண்ணா தானே அப்படின்னு லேசாக கருதக்கூடாது இதை முக்கியமாக கருதுங்கிறத சுண்ணத்தினுடைய பாடத்தை இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க பல் அலைஹ யஹரிஹா வயஹா வை ஹஹல் பக்தி ஐய து சுண்ணத்தா ரகபத்தன் அன்ஹா எதனால் இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இதில் அவன் வந்து ஆசை இந்த சுண்ணத்தை செய்வதற்கு அவன் ஆசை கொள்ள வேண்டும் அதிலே அவன் வந்து குறிப்பாக வேண்டும் சில நேரங்களில் அந்த சுண்ணத்தை அவன் வந்து வெறு சுண்ணத்தானேன்னு வெறுத்துட்டு அவன் அதை விட்டுறக்கூடாது என்ற காரணத்திற்காக ஏனென்றால் ஃபைன்னமன் தரக்கா ரகபத்திரன்காக ஒரு மனிதன் சுண்ணத்தை வெறுத்து விட்டான்டா விட்டாண்டா பஹாதா அலைஹ யூன் அப்துன் வா நசீபும் மின் கவுலின் நபி அலைஹி சலாத்து வசலாம் ஒரு மனுஷன் சுண்ணத்து தானேன்னு சொல்லிட்டு ஏ நம்ம சும்மா பரலை செஞ்சால் போதும் தொழுகையில் இதெல்லாமா கவனித்து தொழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வெறுத்து அதெல்லாம் விட்டாண்டா பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு உரியவனாக போயிடுவான் ஏன்னா மன் ரஹீப அன் மின்னி யார் என்னுடைய சுண்ணத்தை வெறுக்கிறாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள்ல இந்த ஹதீஸ் எதுக்கு எடுத்துக்குவாங்க எல்லாம் கல்யாணத்தில் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க வேறு இப்போ எல்லாத்துக்கும் உள்ளது இது பெருமான சலதாளையை சொல்லி கொடுத்த எல்லா சுண்ணத்தை யார் வெறுக்கிறாங்களோ அத்தனை பேரும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ல இதை என்ன பண்ண குறிப்பாக கல்யாணத்தில் மட்டும் இதை சொன்னதுனால ஸோ கல்யாணம் பண்ணாட்டி சுண்ணத்தை வர ஆயிரும் அப்படின்ட்டு அப்படி இல்லை நிக்காகுக்கு மட்டும் இல்லைல்ல எல்லாம் நம்மளுடைய எல்லா இபாதத்துலேயும் உள்ளது மண் ரகிபா அன் சுண்ணத்தி ஃபலைச மின்னி யார் என்னுடைய சுண்ணத்தை வெறுக்கிறாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல லேக்கன் இதா தரக்கா லைச ரஹ்பன் அன்ஹா ஒரு மனிதனை இதை விட்டுறான் ஆனால் இதை வந்து அவன் வெறுத்து விடலை வைனமா லியாதவி நசாத்தி நலல் ஃபால் அது அவன் இதை செய்யறதுக்கு அப்படியே ஒரு சோம்பலாக அப்படியே விட்டுடுறான் அவன் நகை இதாலி எதோ ஒரு பொடுபோக்காக விட்டுறான் அப்படின்னா ப இன்னகுனு ஆசிமம் இதாளிக்க அதனால அவன் குற்றவாளி ஆக மாட்டான் லாக் தூ அஜ்ருஹா சவாபுஹா சுண்ணத்தினுடைய சவாப் நன்மை அதனுடைய கூலி அவனுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் இதையெல்லாம் கவனித்து தொழுகையிலே அவன் தொழ வேண்டும் என்ற செய்தியை நூராசிரியர்கள் இங்கே குறிப்பிடுறான் வஹாதி ஈ சுனனு அனு இந்த சுண்ணத்துக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது என்ன அப்படின்னா ஃபஃஹா அத்தமீலு சலாத்தில அபதி இதில் ஒரு அடியானுடைய தொழுகை முழுமை பெறுகின்றது அதிகமான நன்மைகள் இதில் சூரத் அணி நபி சல்லா அலிஸ்லாம் கானதாலிக்கு ஆஜரி சொலாத்திஹி ஒரு அடியான் எப்பொழுது அவனுடைய தொழுகையில் இன்னும் இந்த சுண்ணாக்களுடைய பங்கு அவனுக்கு அதிகமாக இருக்கின்றதோ என்றால் பெருமாள் சல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய நபி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் அதை நினச்சி செஞ்சானா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது நபி சொல்லா அலே செலவு இதை சொல்லிட்டாங்களா நம்ம இதை செய்யணும் நம்முடைய நபி இதை சொல்லிட்டாங்களா இதை செய்யணும் அப்படின்னு ஒரு மனிதன் என்றால் அது அவனுடைய தொழுகையில் உள்ள கூலியில் மிகப்பெரிய கூலி அவனுக்கு கிடைக்கிது அவனுக்கு கிடைக்கிற சவாபு நன்மைகள் அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்துகள் உயர்வான அந்தஸ்துகள்லாம் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த சுண்ணா வஹாதி சுனனு இலா கிஸ்மெயின் இந்த சுண்ணா வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுது ரெண்டு பிரிவுகள் இந்த ரெண்டு பிரிவுகள் என்ன அப்படின்னா ஒன்று சுனனு கௌலியா இன்னொன்று சுனனுன் ஃபேலியா ஒன்று சொல் சம்பந்தமான சுண்ணத்துகள் இன்னொன்று செயல் சம்பந்தமான சுண்ணத்துகள் சொல் சம்பந்தமான சுண்ணத்துகள் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் ஓதக்கூடிய இஸ்திஃப்தாவுடைய துவா அதுபோல சுஹஹான ரப்பியல் அபீம் என்று ஒரு தடவை மனிதன் சொன்னால் போதும் அதற்கு அ மேல் மிச்சமாக ரெண்டாவது இடையை மூணாவது சொல்வது ருக்குவில் அதுவும் வந்து சுன்னா கௌலியா அதுபோல ரப்பனா வழக்கல் ஹம்து என்று ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் சொல்லும் பொழுது அதற்கு மேலாக ஹம்தன் கசீரன் தொயீபன் முபாரக்கன் ஃபி இதெல்லாம் சொன்னால் அதுவும் வந்து சுண்ணா உள்ளது சொல் ரீதியான சுண்ணத்துகள் அதுபோல ஒமாசாத் கௌலி சுபஹான சுபஹான் ரபியில் ஆலா மரத்தன் வாஹிதத்தன் பி சுஜூதி சஜிதாவில் சுஹான ரபியல் ஆலா என்று ஒரு தடவை சொன்னதற்கு பின்னால் அதி அதிகமாக திரும்ப ரெண்டாவது தடவை மூணா தடவை சொல்றது இதெல்லாம் சொல் ரீதியான சொன்னத்துக்கள் ஒமாசா அலா கௌலி ரப்பிரலி ஃபிர்லி வாகிதா பைனஸ் சஜித தேனி ரெண்டு சஜிதாவுக்கு இடையில ஒரு தடவை ஃபிர்லி சொன்னதுக்கு மேலாக திரும்ப ரெண்டாவது தடவை தடவை சொல்லுவோம் இது ரீதியான சுண்ணத்துகள் இது இது ஒரு ஒரு வகை இன்னொன்று ஃபேலியா செயல் ரீதியான சுனத்துக்கள் அது என்னென்னா தக்பீரத்தில் எஹ்ராம் நேரத்தில் கையை உயர்த்துவது ருக்குவில் கையை உயர்த்துவது ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் கையை மேலே உயர்த்துவது மூன்றாவது ரக்கத்துக்கு எழுந்திருக்கும் போது கையை உயர்த்தி தக்பீர் கட்டுவது அதுபோல் ஒபிசுல் மாஜாஃபி சிஃபத்தி ருக்குஇ அல்லா எஸ்ஹ ரூ வலா யுசவ்வி பஹு ருக்குவு நேரத்தில் சே ருக்குனுடைய அந்த ருக்கு செய்யக்கூடிய நேரத்தில் தலையை வந்து அவன் மொத்தமாக தொங்கவும் விட்டுறக்கூடாது தலையை அப்படியே நீட்டு சமமாக நேராகவும் வச்சுக்கக்கூடாது கூடாது சரியாக அதை வைத்திருப்பது இதெல்லாம் வந்து சுண்ணாவில் உள்ளது இது ஃபேலியத்தான சுண்ணத் அதாவது செயல் ரீதியான சுண்ணத்துக்கள் சொல்கிறாங்க கதாலிக்குமாயத்த அல்லக்கு பி சுனனில் ஃபேலியா அல் முத்தா பி சுஜூதி ஷகுதி அதுபோல் சோனூல் ஃபேலியாவில் வந்து சஜிதா சஜிதாவில் நம்ம எப்படி சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்கல்ல முன்னால் சொன்னாங்களே சஜிதாவில் இப்போ கை இப்படி இருக்கணும் விழாப்புறம் இப்படி இருக்கணும் கையை வந்து அகட்டி வச்சிருக்கணும் தொடையும் வயிறு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடாது தொடையும் காலும் ஒட்டி இருக்கக்கூடாது சஜிதாவோடைய நேரத்தில் த நம்மளுடைய இந்த கை வந்து பூமியில் படாமல் பூமியை விட்டு மேலே இருக்கணும் இதெல்லாம் சொன்னாங்கள்ல இதுவெல்லாம் வந்து செயல் ரீதியான சுண்ணத்து இதை சுண்ணத்தை வந்து சொல் ரீதியான சுண்ணத்து செயல் ரீதியான சொன்னதாக பிரித்து இருக்கிறாங்க அதுபோல் தஹரீக்குல் உஸ்மெஃபி தஷஹூதி தசகுதி நேரத்தில் விரல்களை அசைப்பது இது போன்ற இவைகளெல்லாம் செயல் ரீதியான சுன்னத் என்று பிரித்து சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் அடுத்த அமர்வில் ஒவ்வொன்றாக தனித்தனியாக விளக்கம் சொல்ல போகிறாங்க அடுத்த அமர்வில் அதாவது சுனவ் சொலாத்துன்ற ஆரம்பித்து இஸ்திப் தஹனா என்ன சனா ஓது சனாவில் வந்து என்ன ஓதணும் என்னென்ன துவாக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க தொடர்ந்து நம்ம அந்த பாடத்துக்கு கலந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு அது தோதுவாக இருக்கும் அஷ்ஹது அஷ் ஷது அல்ல அன் அஸ்திருபி